திருநாள்குருதியை தாமதமின்றி காலையிலேயே தொழுதுவிட வேண்டும் என்று நாம் அனைவரும் அறிந்து வைத்துள்ளோம். கடந்த காலங்களில் பத்தரை மணிக்கு பெருநாள் வந்த மதுகபவாதிகளை குறை கூறியுள்ளோம், சுண்ணாவிற்கு புறம்பாக செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளோம். காலை 7:30 மணிக்குள் தொழ முடியாமல் போனால் என்ன செய்வது? பெருநாள் குலேசத்தை தாமதப்படுத்தலாமா? தாமதப்படுத்தலாம் என்றால் எவ்வளவு நேரம் தாமதப்படுத்தலாம், எதுவரை தாமதப்படுத்தலாம்? ஒவ்வொரு தொழுகைக்கும் ஆரம்ப நேரம் முடிவு நேரம் இருக்கும். பெருநாள் தொழுகையின் ஆரம்ப நேரம் தெரியும், முடிவு நேரம் என்ன? முடிவு நேரம் தெரியாம இருந்துச்சான். அதுக்கடுத்து என்ன செய்யறாங்க கேட்டா, இது சொல்லிட்டு வந்து இங்கதான் கள்ளத்தனத்தை காட்ட போறப்ப என்ன போட்டிருக்காங்க, வாகன கூட்டம் வந்தது. நபி அவர்கிட்ட வந்து தாங்கள் நேற்று குறை பார்த்த சாட்சி சொன்னார்கள், நபி அவர்கள் அவர்களை நோன்பை விடுமாறும் விடிந்ததும் காலையில் தங்களின் திறனுக்கு செல்ல வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இப்படின்னு அந்த ஹதீஸை போட்டாங்க. மேலே நாம் குறிப்பிட்ட ஹதீஸுகளில் நபிசல் அவர்கள் பெருநாள் தொழுகையை காலையிலே தொழுமாறு மக்களுக்கு கட்டளையிட்டார்கள் என்று இடம்பெற்றுள்ளது. காலை என்று நாம் மொழிபெயர்த்துள்ள வார்த்தைக்கு அரபி மூலத்தில் எகுது என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. இது கதா என்ற வார்த்தையின் எதிர்கால சொல்லாகும். இதன் மூலச்சொல் உதுவன் என்பதாகும். இந்த அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? அவன் சொல்ல அவன் வாசகம், இது நான் வாசிக்கிறது அவன் வாசகம். இந்த அரபி சொல்லுக்கு என்ன பொருள்? இந்த சொல்லை அன்றைய மக்கள் எப்படி விளங்கி வைத்திருந்தார்கள் என்பதை அரபி மொழி அறிஞர்களின் விளக்கத்தில் இருந்து விளங்கிக் கொள்ள முடியும். இந்த வழிமுறையை தௌஹீத் ஜமாத்தும் சரியென கடைபிடித்து வருகிறது. ஹாஃபிழ் இப்னு ஹஜர் அவர்கள் புகாரியின் விரிவுரையான தம்முடைய ஃபத்ஹுல் பாரி என்ற நூலில் இந்த அல் உது என்ற வார்த்தையின் பொருளை தெளிவுபடுத்தி விட்டார்கள். என்ன தெளிவுபடுத்தி உள்ளார்கள் என்றால், உள்ள அசுருஃபில் உதவி அல் முதையும் என் புக்ரத்தின் நகா தமிழ் போட்டிருக்காங்க. அல் உது என்பதன் அசலாகிறது பகலின் ஆரம்பத்தில் செல்வதாகும், பகலின் ஆரம்பத்தில் செல்வதாகும் அர்த்தம் போட்டிருக்கிறான். ஒரு குதுவின் அவ்வளிகி இல ஜவால், குதுவு என்பது பகலின் ஆரம்பத்தில் இருந்து சூரியன் உச்சி சாயும் வரையிலாகும் அப்படின்னு போட்டாங்க. அல் கதுவத்து என்றால் காலையில் ஒரு தடவை செல்லுதல் என்று பொருளாகும். இதன் மூலச்சொல் குதுவு என்பதாகும். பகலின் ஆரம்பத்தில் இருந்து அதன் பாதி வரை எந்த நேரத்தில் வெளியில் சென்றாலும் அது குதுவு என்பதில் அடங்கும். அல் குதுவு என்பது பகலின் ஆரம்பத்தில் இருந்து சூரியன் உச்சி அடையும் வரை உள்ள நேரத்தை குறிப்பதாகும் என்பது மேற்கண்ட வார்த்தைக்கான இப்னு ஹஜர் விளக்கத்திலிருந்து தெளிவாக அறிந்து கொள்ளலாம். எனவே பெருநாள் தொழுகையின் நேரம் பகலின் ஆரம்பத்தில் இருந்து சூரியன் உச்சியை அடையும் வரையிலாகும் என்பதை இதிலிருந்து அறிய முடிகிறது. சூரியன் உச்சியை அடைவதற்கு முன்பு வரை பெருநாள் தொழுகை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என்றாலும் பகலின் ஆரம்ப நேரத்தில் தொழுவதுதான் சிறந்தது, நபிவழியாகும். அரிதான சந்தர்ப்பங்களில் சூரியன் உச்சியை அடைவதற்கு முன்பு வரை தாமதித்துக் கொள்ளலாம். இதுவே ஆய்வின் முதற்கட்ட முடிவாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதான் என்ன போடுறாங்க கேட்டா, நல்ல பாயிண்ட் வைக்கிறீங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பிறை பார்த்த உடனே எகுது இல்லா முசல்லாவும் சொல்றாங்க. உங்க முசல்லாவுக்கு எகுதுன்னா காலையில் பொருள் நடக்கும். அந்த வாசகத்தை வைத்துக் கொண்டு எகுது என்று சொல்லுகிறார்கள். எகுது என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், சூரியன் உச்சி உதித்ததிலிருந்து சூரியன் உச்சி சாயற வரைக்கும் அர்த்தம். எகுது என்றால் அந்த நேரத்துக்குள்ள போகும்போது அர்த்தம் வந்துடுறான். ரசூலுல்லா சொல்லும் பொழுது அரபியில் என்ன வார்த்தையை போடுறாங்கன்னா எகுதுன்னு போடுறாங்க. எகுதுக்கு என்ன அர்த்தம் இப்னு ஹஜர் சொன்னாங்க போட்டிருக்காங்க. எகுதுக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டால், சூரியன் உதித்ததிலிருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் உள்ள நேரத்தில் செல்லுதல் அப்படின்ட்டாங்க. அப்ப அதுக்குள்ள செல்லுன்னு ரசூலுல்லா சொல்லிட்டு இருந்தாங்க. நீங்கள் பிறை பார்த்துட்டீங்க, எகுதுன்னு வார்த்தை போட்டாங்க. எகுது என்று சொன்னால் சூரியன் உதித்ததிலிருந்து உச்சிக்கு வர வரைக்கும். அப்ப அந்த நேரத்துக்கு எப்ப வேணாலும் தொழுகலாம், சூரியன் உதித்தும் தொழுகலாம், சூரியன் உச்சிக்கு வர்ற வரைக்கும் தொழுகலாம், சிறந்தது முன்னாடி தொழுவதுதான் என்று இந்த வாசகத்தை வைத்து இப்னு ஹஜர் கொடுக்கிற விளக்கத்தை வைத்து நாங்கள் என்ன முடிவுக்கு வர்றோம்? பெருநாள் தொழுகையுடைய ஆரம்ப நேரம் சூரியன் உதித்தல் என்பதும் பெருநாள் தொழுகையுடைய முடிவு நேரம் வந்து சூரியன் உச்சிக்கு வருவது 12 மணி 12:30 மணி அது மாதிரி வரும். அவ்வளவு நேரம் வரைக்கும் பெருநாள் தொழுகையின் நேரம் இருக்கிறது. இவ்வளவு லாங்கான நேரம் இருக்கும் பொழுது தகவல் லேட்டா கிடைச்சாலும் அறிவிக்கலாம், இப்ப நாங்கள் மாத்திக்கொண்டோம். முந்தி வந்து இவ்வளவு நேரத்துக்கு பெருநாள் தொழுகைன்னு தெரியாது, போய் சொல்றாங்கன்னா தெரியுங்கிறவங்களோட ஊழியர்கள் இருக்குது. இவ்வளவு நேரத்துக்கு பெருநாள் தொழுகை நீட்டலாம் என்பது எங்களுக்கு தெரியாது. அதனால நாங்க என்ன முதல் நினைச்சோம், 7:00 to 8:00 பெருநாள் தொழுகை நம்ம அறிவித்த அந்த நேரத்தை தாண்டிட்டு செய்யறது எல்லாத்தையும் கூட்ட முடியாது. அதனால அடுத்த நாள் செய்யணும், நல்ல டைம் எடுத்து அடுத்த நாள் கூட்டிடலாம்.
அப்ப அடுத்த நாள் கூட்டுவதற்கு காரணமே என்னமா? இது காரணம் இல்ல, எதை சொல்லலாம்னு யோசிச்சு பார்த்து சொன்ன காரணம் இது. இது காரணமாக அப்துல் கரீம் ஒரு மணி நேரம் வணக்கம் கொடுத்தார் சொல்லப்படவே இல்லை. இந்த முடிவை ஏன் எடுத்ததுங்கிற காரணத்தை இதுவரைக்கும் இதை சொல்லலவங்க. ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்பதற்குரிய இந்த காரணத்தை இதுக்கு முந்தைய சொல்லவே இல்லை. மக்களுக்கு சொல்ல யோசிக்கிறாங்க, நாங்க ஏன் இந்த முடிவை எடுத்தோம் என்று சொன்னால், பெருநாள் தொழிலுடைய டைம் கொஞ்சமா இருக்குது, அதனால நம்ம அடுத்த நாள் தான் வச்சு ஆகணும். இப்ப நாங்க என்ன வழங்கிட்டோம், பெருநாள் தொழில் நேரம் ரொம்ப பெருசா இருக்குது. பெருசா இருக்கும் பொழுது 7 மணிக்கு மக்களுக்கு அறிவிச்சா கூட 10 மணிக்கு வந்துருவாங்க, 11 மணிக்கு வந்துருவாங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த ஹதீஸ் வந்ததுனால் அது தவறு என்று இனிமே செய்ய மாட்டாங்க, இனிமே அன்னைக்கே அறிவிச்சிருவாங்க. ஆனா தப்பு காரணம் என்னவா, இப்பதான் இந்த ஹதீஸை கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படி சொல்லிட்டாங்க. இதுலதான் அழகி தர மாட்டேன் சொல்ல போறாங்க. என்ன அழகி தர மாட்டாங்கன்னு கேட்டா, இந்த எகுதுங்கிற வார்த்தை இருக்குல்ல, இந்த எகுதுங்கிற வார்த்தைக்கு வந்து சூரியன் உதிச்சதுல இருந்து உச்சி செல்ற வரைக்கும் அர்த்தம் கொடுத்து, அதனால் பெருநாள் வரைக்கும் என்ன செய்யலாம், பெருநாளுக்கு நின்று நேரம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பத்துகுல் பாரிங்கிற புஸ்தகத்தை காட்டிருக்கிறாங்க. அந்த பத்துகுல் பாரியை காட்டும் பொழுதாவது அது முழுசு அவர் என்ன சொல்றாருன்னு காட்டணும்ல, அவங்க காட்டினதையே தொடர்ச்சியில படிக்கிறாங்க. அவங்க எந்த பத்துகுல் பாரியை காட்டுறாங்களோ, எந்த பத்துகுல் பாரியை காட்டுறாங்க, அதாவது அசுல் பில் ஹுதுவி, ஹுதுவி என்கிற வார்த்தைக்கு சரியான அர்த்தம் என்னவென்று சொன்னால், அல் முதியும் புக்ரத்தின் நகார், பகலுடைய ஆரம்பத்தில் இருந்து புறப்படுதல் அப்படின்னு கொடுத்திருக்காரு. இதை சொல்லிட்டு அதே பத்துகுல் பாரியில அடுத்த வார்த்தையை ரொம்ப தள்ளிலாம் இல்ல, அடுத்த வார்த்தையை சொல்றாரு, பயன்படுத்தப்பட்டு அப்ப அந்த கதாங்கிற வார்த்தைக்கு வந்து அகராதியில் ஒரு அர்த்தம் ஆரம்பத்தில் இருந்தாலும் பிறகு அதனுடைய அர்த்தம் என்னவா ஆயிடுச்சுன்னு சொல்றாரு கேட்டா, அந்த நேரம் நேரத்தை குறிக்காது, எகுதுனா போறது, எகுது இல்ல முசல்லான்னா மத்தியானம் போனாலும் எகுதுன்னு சொல்லலாம், எப்ப போனாலும் சொல்லலாம் அப்படிங்கிறது தான் போட்டிருக்காரு. இந்த அந்த தீக்குள்ளி தகா அப்படின்னு போட்ட இப்பனுடைய வார்த்தையை வந்து மறைச்சிருக்கிறாங்க ஒண்ணு. அதுக்கப்புறம் என்ன செய்யறாங்கன்னா, ஒரு அதே பத்தூர் பார்ல தான் எடுத்துக்காட்டாரு, இந்த கதாங்கிற வார்த்தைக்கு வந்து அந்த அர்த்தம் இல்லாம என்னென்ன வருதுன்னு சொல்றாரு. உதாரணம் வெள்ளிக்கிழமை ஆகிட்டதுன்னு சொன்னால், கதத்தி ஷயாத்தீனும் ராயாத்திகா இரலஸ்வா, வெள்ளிக்கிழமை ஆச்சுன்னு சொன்னா மக்கள் ஜும்மாவுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சைத்தான்கள் கடத்தருவுக்கு கொடியை கொண்டுட்டு போயிருவாங்க, எதுக்காண்டி ஜும்மாவுக்கு போயிடா தடுக்கிறதுக்காக வேண்டி அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல கதா, இந்த கதாங்கிற எழுது வார்த்தை தான் இருக்குது. அதே மாதிரி தகுதும் மலையாளிக்கத்து மலக்குமார்கள் எல்லாம் வருவாங்க மஸ்ஜித் வாசல் வந்துருவாங்க, ஜும்மாவுக்கு வரக்கூடிய மக்களை எல்லாம் பதிவு செய்வதற்காக மலக்குமார்கள் வந்துருவாங்க. மலக்குமார்கள் வந்து எப்ப வருவாங்க ஜும்மாவுக்கு, ஜும்மாவுக்கு மலக்குமார்கள் வந்து ஜும்மாவுக்கு வரவங்களை பதிவு செய்யறாங்களே, அது சூரிய உச்சி சாய்ந்த பிறகு தானே பதிவு செய்யறாங்க. சூரிய உச்சி சாய்ந்த பிறகு மலக்குகள் வருவதை சொல்லும் பொழுது எகுதுங்கிறாங்க, சுசலாலேசனம் எகுதுங்கிற வார்த்தையை தான் போடுறாங்க. மலக்குகள் எகுது வருவார்கள், உங்க வார்த்தைப்படி என்ன வரணும், எகுதுன்னா சூரிய 7 மணிக்கு வந்துருவாங்களா மலக்குமார்னா, அப்ப 8 மணிக்கு வந்துருவாங்களா, 9 மணிக்கு வருவாங்களா, ஜும்மாவுக்கு மக்கள் வரும்போது வருவாங்க. அப்ப என்ன வருதுன்னா, ஒரு தகுதுல் மலாய்க்கத்து ஒரு தஜிலுசு அலா பாபில் மஸ்ஜித், மலக்குமார்கள் வந்து தகுதுன்னு தான் வருது, கோலையிலே வந்துன்னு அர்த்தம் கிடையாது, சுபோட வந்துன்னு அர்த்தம் கிடையாது, மலக்குகள் வந்து வெறும் வந்து. அப்ப எகுதுங்கிற வார்த்தைக்கு வெறுமனே வருதல் வெறுமனே போகுதல் என்கிற அர்த்தம் இருக்கிறதுக்கு ஹதீஸை ஆதாரம் காட்டி இப்னு ஹஜர் சொல்றாரு. அத வந்து என்ன செய்யறாங்க, மறுபடியும் செய்யறாங்க. அதுக்கப்புறம் வந்து இதே ருதுங்கிற வார்த்தைக்கு வந்து வேற மாதிரி அர்த்தம் இருக்கிறது, மாபின சலாத்து சுபுஹி ஒத்ருவி சம்ஸ். இந்த ருதுவை கதா உதுவன், இந்த ருதுங்கிற வார்த்தைக்கு வந்து சுபுகுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள நேரம் அர்த்தம் இருக்குங்க. அப்ப நான் அப்ப பெருநாள் திருவிழாமா, அதே புதுங்கிற மிஸ்பாவல் முனைவர் கிதாப்ல என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, சூரியன் உதிக்குதுல சுபுகு தொழுவரும்ல, சுபுகு தொழுதுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் உள்ள சின்ன டைம் இருக்குல்ல சுபுகு வக்து, அந்த சுபுகு வக்தையும் உதுவு என்று சொல்ல முடியும்.
அகராதியில் அப்படிங்கிறாங்க. அப்ப அப்போ என்ன சொல்லுவீங்க? இப்ப எகுதுன்னு சொல்றீங்க, எகுது முன்னர் அர்த்தம் இருக்கு, சுபுகோடன் அர்த்தம் இருக்குது, சுபுகுடைய வக்துன்னு அர்த்தம் இருக்குது. சலாத்துல் கதாத்துங்கிறவங்கள காலை துளைங்கிறவங்கள சுபு துளைக்கு அந்த கதாத்து தான். அப்படி பாத்தீங்கன்னா இங்க நீங்க இப்னாச்சர் வழக்கம் எப்படி வருது? சூரியன் உதிச்சதுக்கு பிந்தி தான் ஆரம்பிக்குது உதுங்கிறது. இந்த விளக்கத்துல என்ன வருதுன்னு கேட்டா சுபுகுலையே ஆரம்பிச்சு, சுபுகுலையே வந்து ஒதுங்கொண்டு வந்துருது. சுபுகுலை இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் மிஸ்பாகுல் முனையில இருக்கிறது. லிசான் வரவில் மாபைன சலாத்தில் கதாத்தி துளி சம்சி அப்படின்னு இருக்கிறது. இன்னும் சொல்ல போன உதுவத்துங்கிறது மின் யோமி ஐவிஜி, அந்த நாள் அர்த்தம், அடுத்த நாள் இல்லைனு அர்த்தம். எகுதுன்னா அன்னைக்கு போன்ற அர்த்தம். எகுதுங்கிற வார்த்தைக்கு வந்து அன்றே போகுதுன்னு அர்த்தம் வேண்டாம் கொடுக்கலாம்னு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிஸ்பாகுல் முனையில் என்ன இருக்குன்னா சும்மா கசுரை ஹத்தா உஸ்துரமில ரஹாபி ஒளிந்திரா. பிறகு இந்த எகுதுங்கிற வார்த்தை வந்து சும்மா போறதுங்கிற அர்த்தம் தான். இத்தனை மணிக்கு போறது, காலைக்குள் போறது, நேரத்தில் போறதுங்கிற அர்த்தத்தை நீக்கிவிட்டு போறதுங்கிற அர்த்தத்துக்கு மாற்றப்பட்டு விட்டது. அதுக்கு என்ன ஆதாரம் காட்டுறான்னு கேட்டா வகுது யா உனைஸ், அதாவது ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுன்னா ரசூலுல்லாஹ் வந்து ஒத்துக்குருவாரு, அப்ப அவரை தண்டிச்சிருவாங்க. விபச்சாரம் ஒரு மணி மாதம் பண்ணி பொம்பளை வேணும்ல, அப்ப யாருக்கு செஞ்சா சொல்றாரு? பொம்பளை போய் விசாரிக்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அந்த பொம்பளைகிட்ட கேளு, ஒத்துக்கிட்டாங்கன்னா அவங்கள தண்டனை கொடு, அவங்க ஒத்துக்கிறாடி விட்டுரு அப்படின்னு ஒரு அதிசயம் இருக்கு. அதை சொல்லும் போது என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? நீ போ, அதிகாலையில் போன அர்த்தம் கிடையாது, நீ போ, சாதாரண போங்கிற அர்த்தத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கதாங்கிற வார்த்தை நினைச்சிருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க என்பது ஆதாரம் காட்டி மிஸ்பாகுல் முனீர்ங்கிறதுல சொல்றாங்க. அதே மாதிரி மூஜமுல் வசியத்துல அந்த கதாங்கிற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. காலையில் போகுதுன்ற அர்த்தம் இருக்கிறது, வெறுமனே போகுதல் அர்த்தம் இருக்கு, ரெண்டு அர்த்தம் உள்ள சொல்லாத பயன்படுத்துறாரு. அதே மாதிரி வந்து இது போக ஜவஹரி எல்லாருமே சுகுல இருந்து சூரியன் உதிக்கிற வரைக்கும் சொல்றாங்க, அதை விட்டுருவோம். இதுக்கு அடுத்து என்னன்னா ஹதீஸ்ல எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இந்த கதாங்கிற வார்த்தைக்கு வெறுமனே போகுதல் வருதல்ங்கிற அர்த்தம் தான் ஹதீஸ்ல இருக்குது. அதுக்குள்ள ஆதாரம் என்ன? ஏற்கனவே ஒரு சொல்லணும் ஹதீஸ், மலக்குமார்கள் ஜும்மாவுக்கு வருவார்கள். ஜும்மாவுக்கு வந்து ஜும்மா டைத்துக்கு முந்தைய வருவாங்க, காலையில வருவாங்க. ஜும்மாவுடைய டைம் சூரியன் தாண்டப்படுறதா நேரம் தொழுவ போறாங்க. அப்ப தகுதுல் மலாயிக்கத்துங்கிற வார்த்தை வருது, ஏற்கனவே சொன்னார் அபூ தாவூத்ல ஹதீஸ் இருக்குது. அதே மாதிரி வந்து இப்ப பாருங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து இரவுல தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு குளிப்பு கடமையாயிரும். இரவுல இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டவங்கன்னா குளிப்பு கடமையாயிரும். குளிப்பு கடமையானவங்க குளிப்பார்கள், குளித்து விட்டு சும்மையாவது இலசலாம். பிறகு சுபு துளைக்கு போவார்கள். எதுவும் உங்க கணக்குப்படி என்ன? சூரியன் உதிச்சதுக்கு பிறகுன்னு அர்த்தம். சூரியன் உதிச்ச பிரகாஷ் புத்திரைக்கு போவாங்க. ஹதீஸ்ல வருது எகுது இலசலா, குளிப்பு கடமையாகி ராத்திரியில குளிப்பு கடமையாயிரும். சுபு துளைக்கு போவாங்கல்ல, சுபு துளைக்கு போறதை பற்றி ஹதீஸ்ல என்ன வருதுன்னு கேட்டா சும்மா எகுது இலசலா, பிறகு துளைக்கு போவார்கள். இந்த எகுதுக்கு நீங்க சொன்ன அர்த்தம் என்ன? சூரியன் உதித்ததில் இருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் இந்த நேரத்தில் சுபத்துல போவாங்க. எகுது இலசலாத்தில் வரத சுபு துளைக்கு போவாங்க, குளிப்பு கடமையாகிவிட்டு சுபு துளைக்கு போவார்கள். ஹதீஸ்ல முஸ்னத் அகமதுல 24429 ஹதீஸ்ல அது இருக்கிறது. இது மொத்த அவளையும் இந்த கருத்து இருக்கிறது. அப்ப வந்து என்னன்னு கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சுபு துளைக்கு போவார்கள்ங்கிற வார்த்தைக்கு எகுது வருது. அப்ப இந்த எகுதுக்கு என்ன அர்த்தம் இல்ல? நீங்க சொன்ன அர்த்தத்தில் வரவே இல்லை. என்ன அர்த்தத்தை சொன்னீங்க? சூரியன் உதித்ததில் இருந்து உச்சிக்கு வர்ற வரைக்கும் சொன்னீங்கல்ல, அந்த நேரத்துக்கு குறிக்குமா? குளிப்பு கடமை எந்திரிக்கிறாங்க, எந்திரிச்ச உடனே துளைக்கு போறாங்கன்னா சுபு வக்தில் சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி, சூரியன் உதிக்கிறதுக்கு முந்தி போனதுக்கு எவ்வளவு வருது? நீங்க சூரியனுடைய பிந்திக்கு தான் எவ்வளவுங்கிறீங்க. ஹதீஸ்ல என்ன வருதுன்னா சூரியன் உதித்ததுக்கு முந்தையே ரசூலுல்லாஹ் போறாங்கல்ல, அதுக்கு எவ்வளவுங்கிற வார்த்தை வருது. நீங்க அது கர்த்தமே தாங்கிறீங்க. ஹதீஸ வச்சு பார்க்காம இப்னாச்சருடைய மேற்கோளை பாதியை கட் பண்ணி இதுல இருந்து கண்டுபிடிச்சங்கிறீங்க, அது வந்து கண்டுபிடிக்க ஏறாது. அதுக்கப்புறம் வந்து சயீத் இப்னு முஸய்யபு அவர் இலக்கணத்துக்கு எடுத்துக்கலாம், அது அவர் சொன்னாலும் ஆதாரமாகாது. இலக்கணத்துக்கு இந்த மொழியை அறிஞ்சிக்கிறது இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்திக்கலாம். கால எவது இலல் முசல்லா பாதாயு சல்லிய சுப கபல துளி சம்சி, சூரியன் உதிப்பதற்கு முன்பாகவே இப்னு முஸய்யப் அவர்கள் வந்து முசல்லாவுக்கு போவார்கள். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே முசல்லாவுக்கு போவார்கள் இருக்கு. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ளதுக்கு வந்து எவ்வளவு சொல்லலாமா? உங்க கருத்து பிரகாரம் சூரியன் உதிச்சதில் இருந்து
உச்சிக்கு வர்ற வரைக்கும் தான் எகுதுங்கிற வார்த்தையை சொல்லணும். இதுல எகுதுன்னு வருது, எகுது இரண்டு முசல்லா, இப்னு முசையபும் முசல்லாவுக்கு எகுது, முசல்லாவு போவார்கள். உங்க அர்த்தப்படி என்ன அர்த்தம், சூரியன் உதிச்சதுக்கு பிந்தி போவார்கள் அர்த்தம் உங்க உங்க கருத்துப்படி. ஆனா இங்க எகுது இல்லை முசல்லான்னு போட்டுட்டு கபல துளை சம்சின்னு வருது. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடிங்கிற வார்த்தையை போட்டு எகுதுங்கிறாங்க. அப்ப சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எகுதுண்டா என்ன அர்த்தம், வெறும் போவார்கள். சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே சூரியன் உதிக்க பின்னாடியே போவார் அர்த்தம் செய்ய முடியுமா? உங்க அர்த்தப்படி செஞ்சு அப்படி செய்யணும்னு கேட்டா எகுது இல முசல்லா, சூரியன் உதித்ததுக்கு பிந்தி போவார்கள். கபல துளை சமைச்சு சூரியன் உதித்ததுக்கு முன்னாடி போலார்கள், சூரியன் உதித்ததுக்கு பிறகு போவார்கள், சூரியன் உதித்த முன்னாள் இப்படி யாராவது பேசுவானா? அப்ப இந்த எகுதுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. சாதாரணமா போறதுன்னு அர்த்தம், எகுது உள்ளது சட்டம்லாம் இருக்கலாது, எகுது உள்ளது பிறநாள் ஒருத்தருடைய டைம்லாம் இருக்கலாது, எகுதுங்கிறது சாதாரண போறது வரதுங்கிற அர்த்தத்துல வருது. அதே மாதிரி வந்து இன்னொரு அதிசி, இந்த கனவுல வந்து சில ஆளுக்கு வேதனை செய்யப்படுறா ரசூலுல்லா காட்டப்படும், மேராஜ் காலத்தில் போவாங்கல்ல, அது மேராஜ்ல கனவு ரெண்டு விதமா சொல்லப்படுது. அப்ப ஒருத்தனை வந்து இந்த வாயில கிளிக்கிற மாதிரி தண்டிக்கப்படுவான், அவனை பத்தி வந்து மலைக்கு யார் இவருன்னு விளக்கும் போது அந்த மனுஷன் யார் என்று கேட்டால் இன்னும் எவதும் பைத்திகி, இவன் யாருன்னு கேட்டா வீட்டை விட்டு வெளியே வருவான், இப்போ எத்தனை கிதுமத பொய்களை சொல்லிக்கிட்டே இருப்பான், அதுக்கு தான் வாயை போட்டு கிளிக்கிறாங்க, வாய் கிளிக்கிற மாதிரி ஒரு ஆளை பாக்குறாங்க. அந்த அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எகுது மின் பைத்திகி, வீட்டிலிருந்து வெளியேறான், போராண்ட இருந்தோம், வெறும் போராண்ட இருந்தோம், அப்ப காலையில் போன மனதும் தண்டிக்கப்படுமா? அப்ப எகுது குங்குலத்தபடி சூரியன் உதிச்சவன் தான் பாருங்க, அவன் தான் போய் சொல்லக்கூடாது, மத்தியானதுலாம் போய் போய் சொல்லிக்கலாம் அர்த்தமா? போறதுன்னு அர்த்தம், எகுதுக்கு என்ன அர்த்தம், சும்மா போறதுங்கிற அர்த்தம். ஹதீஸ் புகாரில 7047 ஹதீஸ்ல இருக்கிறது. மஸ்ஜித் நபவியில வந்து ஒரு சஹாபி வந்து காயப்பட்டிருப்பாரு, அவரை போட்டிருப்பாங்க சாதுகளில் ஆனவர்களை. அப்ப அவர் காயம் போட்டவுடனே அந்த காயத்திலிருந்து ரத்தம் எல்லாம் வடிஞ்சு பள்ளிவாசல் வரைக்கும் வர ஆரம்பிச்சிடும். அதை பத்தி அந்த சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபைதா சாதும் சாது அவர்கள் யகுது ஜுரஹு தமன் குமார்த்தபிகா, அவருடைய காயத்திலிருந்து தண்ணி வந்துகிட்டு ரத்தம் வந்து கொண்டே இருந்து அதுல மூத்தாகிட்டார் வருது, எகுதுன்னு வருது. காலையில் மட்டும் ரத்தம் வருமாப்ப, காயம் மட்டும் கொண்டு வைக்கிறாங்க, ரத்தம் வந்ததுன்னு சொல்வதை சொல்வது வருகை என்று சொல்லும் பொழுது எகுதுன்ற வார்த்தையை போடுறாங்க. நீங்க எகுதுக்கு என்ன சொல்றீங்க, அந்த சூரிய உதிச்சதுல இருந்து உச்சி வரைக்கும் தான் ரத்தம் செஞ்சு விடுங்க, அந்த நேரத்துல மட்டும்தான் ரத்தம் வருமா? அதனால மொத்தம் போயிட்டார் அவரு, எப்ப பார்த்தாலும் ரத்தம் வந்துகிட்டு இருக்கிறது சொல்ற வார்த்தை என்ன, எகுது. அப்ப எகுதுனா வருது, எகுதுனா வருது போகுதுன்னு அர்த்தம், இந்த அர்த்தம் வராது. புகாரில் வருகிற அதிசல அப்படி வருது, புகாரில 463 அதிசல அப்படி வருது. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து விறகு கட்டையை தூக்கி கொண்டு சும்மா எகுது, பிறகு அவன் புறப்பட்டு சென்று விற்கிறான, அது பிச்சை வாங்குறது நல்லதுங்கிறாங்க. அப்ப காலையில அதிகாலையில போறது மட்டும்தானே சேர்ந்தது, மத்தியானத்துல விறகு எடுத்துக்கிட்டு போனா நல்லது இல்லையா? இப்ப எகுதுக்கு என்ன அர்த்தம், போறதுன்னு அர்த்தம், அதுலயும் எகுதுங்கிற வார்த்தை தான் வருது. அதே மாதிரி ஒரு முஸ்லீம்கள் 1909 இருக்கிறது, ஐயுக்கும் யுகிப்பும் எகுதுவக்குள்ள யோமியா பத்தான், உங்களில் யார் வந்து பத்தான்கிற இடத்துக்கு போய் அத்திக்கிற இடத்துக்கு போய் ரெண்டு ஒட்டகத்தை அடைய யார் விரும்புகிறீர்கள் கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யறாங்க, நான் சொன்ன உடனே எகுதுன்னு வார்த்தை வருது, ஒவ்வொரு நாளும் எகுது புறப்பட்டு சென்று. அப்ப புறப்பட்டு சென்றுங்கிற அர்த்தத்தில் ஹதீஸ் வந்திருக்கிறது, சுபுகுல இருந்து சூரியன் உதித்ததிலிருந்து உச்சி வரைக்கும் அர்த்தத்தில் வரவில்லை. இது முஸ்லிம்கள் 1909 ஹதீஸ்ல இருக்கிறது. அப்ப எதுக்கு சொல்றோம்னு கேட்டா, இந்த வார்த்தைக்கு வந்து எகுதுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தமா, சுபுகுல சூரியன் உதிச்சதுல இருந்து உச்சி வர வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இதுல இருந்து நாங்கள் பெருநாள் துறை நேரத்தை இப்ப முடிவு செய்யறோங்கிறாங்க. எகுதுவோட முடிவு பண்ண இயலாது, ஏன்னா எகுதுவுக்கு பல அர்த்தம் இருக்குது, சும்மா போறதுன்னு அர்த்தம் இருக்குது, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உள்ள நேரம் அர்த்தம் இருக்கிறது, சூரியன் உதிச்சதுல இருந்து உச்சி வரைக்கும்ங்கிற ஒரு நேரம் இருக்கிறது, பல அர்த்தம் உள்ள ஒரு சொல்லு. ஹதீஸ தேடி பாத்தீங்கன்னு சொன்னா சாதாரணமா போறது வாரதுங்கிற அர்த்தம் பயன்படுத்தப்பட்டது. அப்ப ரசூல் என்ன சொல்றாங்க, பிறப்பார தகவல் வந்தவொடனே முசல்லாவுக்கு போங்கிறாங்க, அவ்வளவுதான், இந்த டயத்துல இந்த டயத்துக்குள் போங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தல, சும்மா தான் போங்கிறாங்க. சும்மா போங்கன்னு சொன்ன வார்த்தைக்கு வந்து இப்னு ஹஜர் சொன்னார்னு சொல்லி பாலியை வெட்டி போட்டு இதுல இருந்து தொழுகை நேரத்தை முடிவு பண்ற ஆராய்ச்சி பண்ணிருக்கிறாங்க கேட்டா, இந்த ஆராய்ச்சியா? அப்ப எகுதோட ஹரிசுல வர்ற எல்லாருக்கான அர்த்தமா, எகுதுன்னு எங்கெல்லாம் ஹரிசு வந்த ரத்தம் ஓடியதுன்னு வரல, சுபுல இருந்து சூரியன் உதிச்சதுல இருந்து உச்சி வரைக்கும் ரத்தம் ஓடியது, மத்த நேரத்தில் ஓடவில்லை, அப்புறம் செத்து போயிட்டான்னு சொல்ல போறீங்களா? என்ன அர்த்தம் செய்ய போறீங்க? அப்ப இதெல்லாம் ஒரு பொய்யான ஒரு இது ஆய்வுன்னு சொல்ல இல்ல, இது பேர் ஆய்வுன்னு சொல்றதுக்கு ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க.